ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி லஞ்சு தான் ரெடி பண்ண போகிறோம் குழம்பு எதுவும் வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் அதை நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உளுந்து நல்லா வாசனை வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது உளுந்து நல்லா வருபட்டுச்சு இப்போ ஒரு கப் பாசுமதி அரிசியோட அரை கப் அளவுக்கு உளுந்து நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம் மொத்தமாக ஒன்றரை கப் இப்போ தண்ணி ஊற்றி இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அரை மணி நேரத்துக்கு இல்லைன்னா இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுக்க போகிறேன் ரெண்டையுமே ஒன்றாவே கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ரெண்டுமே நல்லா காஞ்சி பிறகு மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கலாம் இது பொறிஞ்சதும் ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்து உடச்சி சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கீந்து சேர்த்துட்டு அதையும் ஒரு பத்து செகண்டுக்கு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளிங்கிறதுனால ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வதக்கிக்கணும் தக்காளி வதங்கி வந்த பிறகு இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த தனி மிளகாய் தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இது கூட பொடியாக நறுக்குன தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அதையும் ஒரு பத்து செகண்டுக்கு நல்லா கலந்து விடலாம் இப்ப இது கூட நம்ம ஊற வச்சிருந்த அரிசியையும் உளுந்தையும் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நான் இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்ப தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டரலாம் மசாலாவோட அரிசியெல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இதுக்கு பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக அரிசி ஒரு கப் அரை அரைக்கப் உளுந்து மொத்தம் ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுவிட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு கொதி வந்த பிறகு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிருக்கும் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஆகிருக்கு பாருங்கள் நல்ல மனமாவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த சாப்பாடு மட்டுமே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா தயிர் பச்செடி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்